யார் சொன்னாங்க பெரிய அமௌண்ட் வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு? 100 ரூபீஸ் வச்சு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்கள் ஃபண்ட்ஸை எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துக்க போகிறாங்க, நீங்கள் டென்ஷனே இல்லாமல் இருக்க முடியும். ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி போதுமான அளவு நாலேஜ் இல்லையா, இல்லை ரெகுலராக சேமிக்கிறதுக்கான அந்த டிசிப்ளின் இல்லையா, உங்களுக்கு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான். வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாரா. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சு, ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்ருக்கோம். அண்ட் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. நம்ம காசை போடுறோம், இந்த கம்பெனிஸ் ஃபண்ட் மேனேஜர் கையில் அந்த காசு கொடுக்குறாங்க. ஃபண்ட் மேனேஜர் அப்படின்றது ஒரு எக்ஸ்பர்ட், அவர் வந்துட்டு கரெக்டான ஃபண்ட்ஸை ரிசர்ச் பண்ணி அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. அண்ட் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் என்ன என்னென்ன விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பல விஷயங்களும் கவர் பண்ணியாச்சு. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் ப்ராக்டிக்கலாக காமிக்கக்கூடாது மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு? எனக்கு தோணுச்சு நல்ல விஷயம்ல, நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு நல்லா புரியும், ப்ளஸ் நீங்கள் டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு கம்ப்ளீட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு பேடிஎம் மணி ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஆப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஐடியா வந்து கிடைக்கும் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்துட்டு நம்மளோட பேடிஎம் மணி ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால கெட் ஸ்டார்டட் வித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து ஃபெமிலரைஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இந்த எண்ட் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், டேக்ஸ் சேவர் ஃபண்ட்ஸ், ஃபண்ட்ஸ் வித் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ். அடுத்தது பார்த்தோன்னா ஸ்டார்ட் வித் 100 ரூபீஸ். ஸோ நிறையா பேருக்கு பார்த்தோன்னா சம்பளம் கம்மியாக இருக்கலாம், நம்மளால் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இல்லாமல் இருக்கிறப்போ 100 ரூபீஸ் வச்சும் நம்மளால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத உள்ளே கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போது அதை கிளிக் பண்ணுறேன். உள்ளே போய் பார்க்குற பாருங்களேன், இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபண்ட் எல்லாத்துலையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 100 ரூபீஸ் மினிமம் வச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ்லேருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்குது, கரெக்ட் தானே? அதனால் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியது ஃபண்ட்ஸ் வித் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஈக்விட்டி இருக்குது. ஸோ ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறப்போ என்ன? ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணியில் முக்கால்வாசி காசை ஃபண்ட் மேனேஜர் ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி, ஏன்னா ரிஸ்க் ஜாஸ்தி. இதில் லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து பாருங்கள், ஹைப்ரிட் இருக்குது, டேக்ஸ் சேவர் இருக்குது, அதுக்கப்புறம் டெட் இருக்குது. டெட்டுன்னு சொல்கிறப்போ என்ன? நம்மளோட முக்கால்வாசி காசை டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு 6-10% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆகட்டும், செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், டிபெஞ்சர்ஸ் ஆகட்டும், ட்ரெஷரி பில்ஸ் ஆகட்டும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரால இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே ரிட்டர்ன்ஸ் கம்மி, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஸ்க் வந்து கம்மி. ஸோ இந்த ஃபண்ட்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா டெட்டு கீழே வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாப் ரேட்டட் ஃபண்ட்ஸ். டாப் ரேட்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அண்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா மார்னிங் ஸ்டார் சொல்லலாம், வேல்யூ ரிசர்ச் சொல்லலாம். இவங்க வந்து ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க, அதாவது இந்த ஃபண்டுக்கு இந்த ரேட்டிங், இவங்க வந்து இவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணிட்டு கொடுப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்று வந்து ஓப்பன் பண்ணுறேன். குவான்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போய் பார்க்குறப்போ யார் கொடுத்துருக்காங்க 5 ஸ்டார்? வேல்யூ ரிசர்ச் வந்து 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வெளியே போயிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன், கேனரா, ரொபாக்கோ, ஸ்மால் கேப். ஸோ இவங்களுக்கு யார் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க? வேல்யூ ரிசர்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் எந்த மாதிரியான விஷயங்கள் கன்சிடர் பண்ணிட்டு ரேட்டிங் கொடுக்குறாங்க? முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ஃபண்ட் மேனேஜர் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர் தான் யார்? ஸோ நம்ம வந்துட்டு காசை இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க? ஃபண்ட் மேனேஜர் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்? நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரிசர்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு. ஸோ பேசிக்லி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இங்கே குவான்ட் மல்டி அசர்ட் ஃபண்ட் டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். குவான்ட் அப்படின்னு சொல்கிறது கம்பெனி, அதாவது ஏஎம்சி அசர்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த மாதிரி நிறைய அசர்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க. எஸ்பிஐ சொல்லலாம், ஐசிஐசிஐ சொல்லலாம், ஆக்சிஸ் சொல்லலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இவங்க கீழே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், பேலன்ஸ்ட், டேக்ஸ் சேவிங், இது மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிட்டே வந்து போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? நாம் செலக்ட் பண்ணுவோம்,
எங்கே நம்மளோட ஃபண்ட்ஸை வந்துட்டு இந்த ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஈக்விட்டி செலக்ட் பண்ணோம்னா நான் சொன்ன மாதிரி ப்ரிடாமினெட்லி ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி சூஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NFO, அதாவது நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் IPO சொல்கிறோம்ல, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது நாம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட ஃபண்ட்ஸை வந்து பப்ளிக் ஆஃபர் பண்ணுறப்போ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஃபண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்குதுன்னா அதை நம்ம நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஓப்பன் ஆகல இப்போ ஒன்றுமே வந்து இல்லை, பட் பேசிக்கலி அது ஓப்பன் ஆகிருந்ததுன்னா அங்கே லிஸ்ட்டாக இருக்கும். கம்மிங் சூனில் பார்த்தோன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட 5000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஓப்பன் பண்ண போறோம்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றப்போ சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இருக்கு இல்லையா, இவங்க வந்து இண்டிகேட்டர்ஸ். ஸோ இவங்களில் இன்வெஸ்ட் பண்றோம்ல அதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். நம்ம வந்துட்டு IDFC நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டைரக்ட் பிளான் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த IDFC அப்படின்றது AMC, அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டைரக்ட் பிளான் அப்படின்றது ஃபண்டோட பேர். ஸோ டாப் 50 கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸ் டிசைட் பண்ணும் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், அந்த டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு டேக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு டேக்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் வந்து புரியுங்க, என்ன அப்படின்னா இங்கே லாக்இன் பீரியட் வந்து இருக்குது 3 வருஷத்துக்கு. அந்த 3 வருஷம் லாக்இன் பீரியடை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா செக்ஷன் 80C கீழே உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி பராக் பாரிக் டேக்ஸ் சேவர் ஃபண்டை ரிசர்ச் பண்ணி வச்சுக்கனால அதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே NAV எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது நெட் அசர்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 20.7023. இந்த நெட் அசர்ட் வேல்யூ அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு யூனிட்டோட ருபீஸ், அதாவது ஒரு யூனிட் அப்படின்றது 20.7 ருபீஸ். ஸோ இதை வந்து லான்ச் பண்ணுறப்போ NAV கண்டிப்பாக லோவாக தான் வந்துருந்துருக்கும். கம்பெனி வளர வளர இதுவும் வந்து வளர்ந்துடும். நான் மென்ஷன் பண்ண மாதிரியே கீழே பாருங்க, லாக்இன் பீரியட் அப்படின்னு போட்டு 3 இயர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து ஒரு SIP எடுக்கிறீங்க, 1000 per month வந்து போடுறீங்க, 3 வருஷம் நீங்கள் வித்ட்ரா பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 80C கீழே டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா 80C இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் டுகெதர் எடுத்துகிட்டு நமக்கு 1.5 lakh வரைக்கும் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களோட ரேட்டிங் வேல்யூ ரிசர்ச் கொடுத்துக்கிறது 5 star, ELSS வந்து 2nd rank. ELSS அப்படின்னா என்ன, ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம், அதுவும் டேக்ஸ் சேவிங் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்றது சேம் தான். ஸோ பேசிக்லி இது ரெண்டுக்கும் பேர் வித்தியாசம் இருக்கே தவிர இட்ஸ் சேம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு மினிமம் 1000 வச்சு SIP ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னென்னா நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கோம் அப்படின்றத கால்குலேட்டர் வழி பார்க்கலாம். கீழே வந்து நமக்கு அதான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிட்டர்ன் கால்குலேட்டர் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பாருங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90,000. ஆனால் ஃபியூச்சரை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னா இல்லை, ஸோ அது டவுட் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஸ்கோமீட்டர், இது எவ்வளோ ரிஸ்க் அப்படின்னு பார்த்தா வெரி ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இவங்க வந்துட்டு ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இது வந்து இண்டிகேட்டர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபண்ட் இன்ஃபர்மேஷன். இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபண்ட் இன்ஃபோ இருக்கு பாருங்க, இது வந்து ஓப்பன் எண்ட் ஃபண்ட் டைப். பிளான் வந்து பார்த்தா க்ரோத் இருக்கு. ஸ்கீம் அசர்ட் சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 900.86 crore வந்துருக்கு, அதாவது ஃபண்ட் மேனேஜர் இவ்வளோ வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க, ஃபண்ட் மேனேஜர் எடுக்கக்கூடிய கமிஷன். இங்கே வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது 0.83%. கேஷ் ஹோல்டிங் பார்த்தோன்னா 0.14% இருக்கு. அண்ட் எக்ஸிட் லோன் எடுத்துக்கிட்டோம்னா நோ சார்ஜஸ் ஆன் வித்ட்ராவல் அப்படின்ட்டு இருக்கு. அதாவது நாம் வந்துட்டு 3 வருஷம் முன்னாடி வித்ட்ரா பண்ணிக்கலாம், அங்கே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லை, ஆனால் நம்மளால் 80C பெனிஃபிட்ஸ் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கீம் ஹோல்டிங்ஸ், அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். எங்கெங்கே ஹோல்டிங்ஸ் இருக்குது, எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டெக்னோலோவில் 14%, ஆட்டோமொபைலில் 12%, கன்சியூமரில் 7%, சர்வீசஸில் 5%, அதர்ஸில் 31% வச்சுருக்காங்க, விச் இஸ் குட். இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்ட்ஸ் இன் திஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய இந்த ஒரு கேட்டகரி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸையும் வந்து காமிச்சிருக்காங்க, அதையும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபண்ட்ஸ்லாம் இங்கே வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி போதுமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை விட ஜாஸ்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் 8 hours மேல்பட்ட கோர்ஸ் வந்து இருக்குங்க. இந்த 8 மணி நேரத்துக்கு மேலான கோர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி இன் அண்ட் அவுட் அங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் SIP அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா KYC கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்கும்.
நீங்கள் எந்த டைப் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ப்ளஸ் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு அந்த அளவு நாலேஜ் வேணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் செலக்ட் பண்ணுறப்பே உங்ககிட்ட கேட்கும், நான் வந்து ஆட்டோ டெபிட் வைக்கணுமான்னு. ஆட்டோ டெபிட் அப்படின்னா என்ன? நான் வந்துட்டு எஸ்ஐபி ஒரு டேட் செலக்ட் பண்ணுறேன், என்னோட சேலரி வந்து 6th வரை நான் அசியூம் பண்ணிக்கலாம், நான் 1000 rupees எஸ்ஐபி போடணும்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்துட்டு 8th டேட்டா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா மாதமும் 8th 1000 rupees வந்து டெபிட் ஆகிடும், ஆட்டோ டெபிட் ஆகிட்டு தானாக போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் ஆகிடும். இதை வந்துட்டு ஆட்டோ டெபிட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஆஃப் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப பிஸி லைஃப் இப்போ மறந்து போயிடும், இல்லைன்னா ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைப்போம். ஸோ அதை வந்து செய்யக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காமிச்சிருக்கேன், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரீடம் ஆப் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வந்து இருக்கணும். நான் மென்ஷன் பண்ணேன் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஆகட்டும், 8-9 ஆஸ்கோஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது கம்ப்ளீட் இன் அண்ட் அவுட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கற்றுக்கலாம். ஸோ பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ காசு எப்படி உருவாக்குறது, அதை ஏர்ன் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி கடன் வாங்குறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி டபுள் ஆகுறது, எல்லா விஷயமும் கவர் ஆயிருக்கு. அண்ட் பிஸ்னஸ் இருக்குது, ஃபார்மிங் இருக்குது. பார்த்தோன்னா 900+ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, மென்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட லைஃபை கம்ப்ளீட்லி ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறாங்க. அதாவது அவங்க லைஃப்பில் எப்படி சின்ன கடையை ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாற்றினாங்க. இந்த கம்ப்ளீட் ஸ்டோரி நம்ம வந்து பார்ப்போம். ஃபினிஷிங் ஸ்டார்டிங் மட்டும் கிடையாது, கம்ப்ளீட் ஜேர்னி. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது, என்னென்ன மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்னு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலான விஷயத்தை கவர் பண்ணியிருக்கோம். அது ஃபார்மிங் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், உங்களை இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு. இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சு கிளம்புறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.